என்ன சாமி கற்பூரத்தை பத்த வைக்காம யாரை தேடிட்டு இருக்கீங்க? தீப்பொறி திரும்பவும் வந்து தான் அந்த கற்பூரத்தை பத்த வைக்கணும். செத்த போறோம். என்னங்கயா சிகரெட்டை வாயில வச்சுட்டு போஸ்ட் கொடுக்குறீங்க? இந்தாங்க தீப்பெட்டி. நோ எங்க பாஸ் தீப்பொறி திரும்பவும் வந்து அவஸ்தையில பத்த வச்சாதான் நாங்க பத்த வச்சுக்குவோம். இந்த பாய்லர் கொஞ்சம் பத்தவீங்க என்ன? டேய் பத்திக்கிச்சா? போறா கீழ. பாறா பாட்ட. லாலே லாலலே லாலா. லாலே லாலலே லாலா. லாலே. டேய் அடுத்த லைன் தெரியல அப்புறட்ட கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. பாஸ் எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ். என்ன? நீங்க நடந்தா நெருப்பு பறக்குது. அரவால் எடுத்த அனல் பறக்குது. எப்படி பாஸ்? நல்ல குவெஸ்டின். இந்த நகை கண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. ये कुछ मर्द मारी एक बात ये अन्ना ये बटी पट्टा मारी एक बात माधुरी ये लांग कर यार ये लामे ओरिजिनल बस अब काले किले आरु आमने इले ओरे चट्टा पु छेड़ो मारे बिल्डअप दिया गया बस बिल्डअप पन्नरो पीला अपनो आदु मुक्किया मल्ला नम्बर ये तो बन्ना आलं तो वड़ा कन्नमला वड़ने ये उत्तु पाक करो ना दारी तना बन्ना आलं नासुक्का पन्ना नम्रा अना नम्बर पन्नर नाले बेर के पुरिया प्रादि तेरिया प्रादि இல்லேனா ஒரே வீட்ல 15 வருஷம் வாழ்ந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுகிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைம் பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஏ மூஞ்சிக்கு முன்னால புகழாத அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். லாலே லாலலே லாலா. முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவட்ட வச்சு பிச்சை எடுப்பாங்க. இப்ப அரவால வச்சு எடுக்கறாங்கயா. கால கட்டி குஞ்சரோ என்னால பா என்னயா? ஆமா நீ யாரு? உன் பேர் என்ன? நெருப்பு நீலமேகம். என்ன வியாபாரம் பண்ற? சேலை வியாபாரம். சேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். இங்க யாரோ தீப்பொறி திரும்பவும்னு தெரியறானாமே, அவன் என்னை பார்த்துட்டு ஒருவேளை போட்டு தள்ளிட்டா, அதனால இந்த ஊருக்குள்ள வந்த உடனேயே நீலமேகத்துக்கு முன்னாடி நெருப்ப சொருகிட்டேன். சொருகிறது முக்கியம் இல்லடா. இதுக்கு முன்னால தீப்பொறி திரும்பவத்தை பார்த்திருக்கியா? பார்த்தது இல்ல. நான் தான் அது. என்ன திறந்து மூடுற? பார் உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. எங்க தாத்தா பேர் கொல்லிவா கொடுவாய, எங்க ஆத்தா பேர் அக்கினி அகிலாண்டம், எங்க அப்பன் பேர் கங்கு கந்தசாமி, சொந்த ஊரு சிவகாசி. நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பெட்டி தொழில் பாதிக்கும்னு பயந்து எல்லா முதலாளியும் பணம் கட்டி என்னை அனுப்பியிருக்காண்டாங்க. இவ்வளவு ஏன்? எங்க ஊர்ல தீமை திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்படு கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. திங்கு திங்குண்டா ஒய்யால திருவிழா நடந்தா தானடா. நீ பால குடிச்சுதான் வளர்ந்த, ஆனா எங்க பாசு பயல குடிச்சு வளர்ந்துருக்காரு. இப்ப சொல்லு உன் பேர. என் பேரு சுங்குடி சுப்பிரமணி. கிளம்பு கிளம்பு. டேய் நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூர எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. கொடூரமா பார்த்தா குடிசை எரிஞ்சிருமா? இப்ப பாடுறா குடிசை எரிஞ்சா என்ன நடக்குதுன்னு. ஐயோ தீப்பொறி திரும்பவும் பார்த்து குடிசை எரிஞ்சிருச்சு. எப்படா இது? உங்க பவர்ல தான் பா தெரியுது. அடே பவர்ல எரியலடா. இப்ப போனானே ஜவளி, அவன் செஞ்ச தவறுல எரியுதுடா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த காலத்திலயும் இப்படி ஒரு புள்ளை ஆண்டானா? நீங்க அமோகமா இருக்கு நம்பி. அர்ச்சனை யார் பேருக்கு? சந்தியா. ராசி? விருச்சிகம். நட்சத்திரம்? அனுஷம். அஸ்ய யஜமானஸ்ய நாம நட்சத்திரே. தப்பு நடந்துடு தம்பி, தப்பு நடந்துடுது. என்னங்க? தேங்காய் சரியா உடையல, தெய்வ குத்தம் ஆயிடுது. தெய்வ குத்தமா? கொஞ்சம் இருங்க. இது எப்படிங்க கரெக்டா உடைஞ்சது?
ஆயிரம் தேங்காய் இருந்தா ஒவ்வொரு தேங்காயும் ஒவ்வொரு மாதிரி உடைத்தாங்க செய்ய. உங்களுக்கு கை நடுங்குது, சிவரிங்க. அதனால கோணமானையே தேங்காய் உடைச்சிருக்கீங்க. தப்பல்ல உங்க மேல வச்சுட்டு ஆண்டவன் மேல பழைய போட்டு அவர் என்னங்க செய்வாரு? அவர் ரொம்ப இன்னசென்ட்ங்க. சத்த நாளை முன்னாடி ஆஸ்திகர் மாதிரி மந்திரம் எல்லாம் சொன்னேன், இப்ப நாஸ்திகர் மாதிரி விதண்டாவாதம் பேசுறாளே. உங்க கேரக்டர் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஐயோ, என் கேரக்டர் இன்னும் நானே சரியா புரிஞ்சுக்க முடியலங்க. அந்த கருமத்தை தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்க. பாருங்க என்ன அம்பி, தேங்காய நீங்களே உடைச்சிட்டு அத பத்திரமா ஆத்துக்கு எடுத்துட்டு போறேன். சார், நான் சாமிக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு தான் வேண்டிக்கிட்டேன். உடைச்ச தேங்காய் இங்கேயே விட்டுட்டு போறேன்னு வேண்டிக்கல. அது மட்டும் இல்லாம தேங்காய் பொறுக்க நம்மளுக்கு ஒரு புதுசு இல்லைங்க. ஏனுங்க, மணி என்ன ஆகுதுங்க? டைம். ஏய், this guy is looking like a rogya. First he will ask the time, then our college name, then our name. Finally he will give a love letter. எனக்கும் தமிழ் தெரியும், உங்களுக்கும் தமிழ் தெரியும். தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசுறதை ஏங்க கேவலமா நினைக்கிறீங்க? ஓ, தமிழ் இட்ஸ் a funny language. தமிழ் ஃபன்னி லாங்குவேஜ்ங்களா? போங்கடி ஃபன்னி. ஐயோ, மகமா ஏய், காளையடா, காப்பாத்தமா, யாராவது என்ன காப்பாத்திங்களே? அண்ணே, அண்ணே காப்பாத்தானே. சப்பா. ஐயோ. ஆமா, ஆத்துக்குள்ள விழுந்து உயிர் பயம் வந்ததுக்கு அப்புறம் ஆத்தா மகமாயின் கத்த தெரியுதுல்ல, இத முதலே செய்யறதுக்கு என்ன? சரி, மணி என்ன அண்ணா? இப்பொழுது நேரம் சரியாக 9:30 24 அண்ணா, எங்களுக்கு கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது. தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளலாமா? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே. தமிழின் பெருமையை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் சற்று முரட்டுத்தரமாக நடந்து கொண்டேன். சென்று வாருங்கள். வணக்கம். நீதான் தம்பி புரட்சி தமிழன். ஒவ்வொரு தமிழனுடைய ரத்தத்திலையும் தமிழ் ரத்தம் தான் ஓடணும், தமிழ் காத்தத்தான் சுவாசிக்கணும், தூய தமிழ்ல தான் பேசணும். That is practically not possible because so many scientific inventions are invented by English people only. They put English names for their products like cycle, bell, pedal, forks, tube, tire, mudguard, wheel, etc., etc. So sorry ma. யக்கா, யக்கோ, இங்க பாக்காங்க. கூட பிறந்த தம்பி நலவாசல் அடிச்சு ரத்தத்தோட நிக்க, என்ன ஏதுன்னு பதறி போய் பாசத்தை கொட்டாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? புரியுது, தம்பிக்கான கோபமா இருந்தானா வீடே ரணகலம் ஆயிப்போன்னு பயந்து உடனே ஒரு காப்பிய கொடுத்து ஆஃப் பண்ணி போறது. இதே உனக்கு வேலை குடு. அம்மா, யாரே டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் இங்க இருக்கும்போது நீ வரக்கூடாது சொல்லிக்கல? நான் அக்காங்கும் போது நீ அம்மாங்கிற திட்டம் போட்டு வேலை செய்யறா. நீ எனக்கு முன்னாடியே நீ வந்துட்ட. என்னது, முன்னால வந்துட்டியாவா? என்னடா பார்ட்னர்ஷிப் மாதிரி பேசுற? டேய், நான் யார் தெரியுமா? இந்த வீட்டோட மாப்பிள்ள. மொட்டப்பல உனக்கு வித்தியாசம் இல்ல? ஒண்ணும் இல்ல, இங்க கிழிஞ்சிருக்கு, அங்க கிளி இல்ல. நாங்களும் பொட்டி பொட்டியா பேண்ட் ஷர்ட் எல்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் எடுத்து மாட்டினா தொழிலுக்கு மரியாதை இல்ல. ஹலோ, பன்னேரம்மாவா? பிரியாணியா? இதோ இப்பவே வரம்மா. இந்த பிடிப்பா. அந்த பழைய சோத அவனுக்கு போடுமா? என்னடா ஓம் பிச்சு எனக்கு போட சொல்ற? அடிச்சனா உன்னைய. உனக்கு ஒரு வீடு தான், எனக்கு ஊரெல்லாம் வீடு. ஏட்டா நில்லு, எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒரு பிச்சைக்கார பையனுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. இந்த வீட்ல நான் யாரு, நான் யாரு, நான் யாரு? டேய், அதையே வேண்டாம், நானும் கேக்குறேன். யாரா நீ? உன் பொண்டாட்டிக்கு தம்பி, உனக்கு மச்சினே, உன் மகளுக்கு தாய் மாமே. இப்படி பல ஆங்கில மரியாதையே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அப்பாவி ஜீவன். அது சரிடா, அம்மா வீட்ல இருந்து நீங்க எப்ப வந்த, எதுக்கு வந்த? உன் பொண்ணோட காது குத்துக்கு வந்த. அப்ப என்னடா அந்த பிள்ளைக்கு வயசு? 3 வயசு. இப்ப என்னடா வயசு? 18. எத்தனை வருஷம் ஆச்சு? 15. வெக்கமா இல்ல? ஒரு தாய் மாமன் ஆச்சே, பொண்ணு விசேஷத்துக்கு கூப்பிட்டா வந்தமா, விசேஷத்துல சோத்த தின்னமா, ஊர் பக்கம் போய் சேர்ந்தமான்னு இல்லாம ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிற வீட்டுல 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறீடா. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சுரிநாயகுடைய வெறிநாயகுடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான்.